உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இதயதேவம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த பொழுது ஏழு பேருடைய விடுதலையை முன்னிட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்று மத்திய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஆளுநர், தமிழகத்தினுடைய ஆளுநர் முடிவு எடுத்துக்கொள்ளலாம் என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கு, தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து தமிழகத்தினுடைய ஆளுநரை தமிழக அரசின் சார்பாக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். தொடர்ந்து தமிழக அரசினுடைய நிலைப்பாடு, தொடர்ந்து நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கப்படும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி வருவோம். இன்றைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு இன்னைக்கு எந்த தொகுதிக்கு போறீங்க? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? கூட்டணி கட்சிகளின் உத்தரவு. இன்று மாலை தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்று கொண்டிருக்கிறேன். நடைபெற இருக்கின்ற நான்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலும் அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவறான குற்றம் சார். அது ஒரு சுயேட்சையான அமைப்பு. இந்திய அரசியலமைப்பின்படி தேர்தல் ஆணையத்திற்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் அந்த சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தான் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளேன். ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் லைக் த மீடியா.